வணக்கம். மை நேம் இஸ் விமல்ராஜ், இன்டெகிரேட்டட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஸ்லேனிங் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஐடி ஃப்ரம் சென்னை. நாம் இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஐஐடி ஃப்ரம் சென்னை ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்விஏசி மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஜாப் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? ஏன் இந்த ஹெச்விஏசி மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஜாப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்? ஓகேங்களா? இதில் என்ன கேரியர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபியூ செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹெச்விஏசி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. புரிதுங்களா நான் சொல்கிறது? எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா அந்த ஜாப் பர்டிகுலர் ஜாப் இருக்காது. பட் நான் சொல்கிறது ஹெச்விஏசி மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு கூட்டாய் மாதிரி பெரிய கம்பெனிஸ் உள்ள போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டீங்க, சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் போனீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்லேயும் இந்த பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஏர்போர்ட் சைட் போனீங்கன்னா ஏர்போர்ட்லேயும் இந்த பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் மால், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி லைக் பிக் சைஸ் ஆஃப் பில்டிங்ஸ் எப்படி வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இண்டஸ்ட்ரியில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. புரிஞ்சுதுங்க நான் சொல்கிறது? ஸோ இந்த பிளான்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இங்கே தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த மாதிரியான கெரியர் க்ரோத் இருக்கும் இந்த ஜாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன்ஸ் லெவல்லேருந்து அப் டு சீனியர் மேனேஜர் கேட்டகரி வரைக்கும் உங்களுடைய லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000-12,000 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1,00,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. புரிஞ்சுங்க நான் சொல்கிறது? இன்றைக்கி நீங்கள் 2021 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரியை வித்தின் 10 இயர்ஸில் மேனேஜர் கேட்டகரி வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் செட் நல்லா புரிஞ்சிங்க. உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ மேனேஜர் ஆகணும் அப்படிங்கணும்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். என்னென்ன ஸ்கில்லு? மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, டெக்னிக்கல் ஸ்கில். இந்த மூணு ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 10 இயர்ஸில் என்ன பண்ணிடலாம், மேனேஜர் ஆப்ரேஷனுக்கு மூவ் ஆகிடலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அடுத்த இன்ஜினியர்ஸ் ஓப்பனிங் இல்லை அப்படின்னா வெளியில் 100,000 கம்பெனிஸில் என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். புரிதுங்களா? ஸோ வித்தின் 10 இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், 1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. சில இன்ஜினியர்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் நான் வந்து கடை வாங்கிக்கிட்டேன், கடை வாங்கி படிச்சிருக்கேன், வெளியில் கடை அதிகமாக இருக்குது, நான் சீக்கிரமாக என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். இப்போது மினிமம் 2 இயர்ஸ் நீங்கள் டொமஸ்டிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, ஒரு கம்பெனியில் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் கல்ஃப் கண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா ப்ராசஸையும் அவங்களே முடிச்சவங்கள அந்த டைரக்ட் கம்பெனிஸ்க்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் போன 3rd இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கல்ஃப் கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா 75,000 1,00,000 சேலரி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே டெக்னீஷியன் ஜாப் பார்த்துட்டு தான் போகிறீங்க, அங்கே டேரெக்டாக சூப்பர்வைசர் ஜாப்புக்கு என்ன போகிறீங்க, அப்ளை பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சார் எனக்கு இந்த மாதிரி சீக்கிரம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வித்தின் 3rd இயரே நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புரிதுங்களா? சில இன்ஜினியர்ஸ் கேட்பாங்க, சார் நான் வந்து எம்இபி டிசைனிங்கில் ஆசைப்படுறேன், எனக்கு எம்இபி டிசைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மு 100% யூட்டிலைஸ் ஆகுங்க, யூஸ் ஆகுங்க. புரிதுங்க நான் சொல்கிறது? நான் ஹெச்விஏசி சார் நான் எம்இபி டிசைனிங் ஆசைப்படுறேன்னு வெயிட் பண்ணாமல் இந்த ஜாப்பில் வந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிளான்ட்டை டைரெக்டாக பார்க்கலாம், டிசைனிங் நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் தாராளமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புரிதுங்க நான் சொல்கிறது? இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வேலை வந்துட்டு இல்லாமல் போயிருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, சார் நான் இந்த ஜாப்பில் வரலாமா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரலாமா, தாராளமாக வரலாங்க, ஐஏ ஃபங்க்ஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்குண்டான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்குறோம், உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக கன்வெர்ட் பண்ணுறோம், தென் வந்து இத்தனையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து உங்களை சக்ஸஸ் பண்ணி இந்த ஜாப்பில் என்ன பண்ணலாம், நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஐஏ ஃபங்க்ஷனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.
சொல்றது